1 0. P2 tracking, first stage performance normal. P4 tracking. L1 turn stage ignited. Hello everyone, welcome to Tamil Talescape YouTube channel. இன்றைக்கு வீடியோவில் நாம் ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். முதல் விஷயம், நிலவில் ஆராய்ச்சி செய்யறதுக்காக அனுப்பப்பட்ட சந்திரயான்3 விண்கலம் ஒரு முக்கியமான மெசேஜை இஸ்ரோ சயின்டிஸ்டுக்கும் உலகத்துக்கும் அனுப்பிச்சிருக்கு. அந்த மெசேஜில் சந்திரயான்3 என்ன சொல்லியிருக்கு? ரெண்டாவது விஷயம், நம்ம சந்திரயான்3 நிலவில் தரையிறங்குற அதே நாள் வேற ஒரு நாடும் அவங்க விண்கலத்தை தரையிறக்குறாங்க. இப்போ இந்த ரெண்டை பத்தியும் பார்க்கலாமா? வாங்க. கடந்த மாதம் ஜூலை 14 ஸ்ரீஹரிகோட்டால இருந்து இந்தியாவோட தேர்ட் மூன் மிஷன் சந்திரயான்3 விண்கலம் சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணப்பட்டது. இந்த சந்திரயான்3யோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சந்திரயான்1 and 2 பத்தின ஒரு சில முக்கியமான டீட்டெயில்ஸை பார்க்கலாம். பல நாடுகள் நிலவ ஆராய்ச்சி செஞ்சு நிலவில் தண்ணீர் இல்லைன்னு கைவிட்டப்போ, இல்லை இல்லை நிலவில் தண்ணீர் இருக்கு, அதை நாங்கள் ப்ரூவ் பண்ணியே தீருவோம்னு மயில்சாமி அண்ணாதுரை அவர்களின் தலைமையில் அனுப்பப்பட்டது தான் சந்திரயான்1. இது நிலவை சுற்றி படம் எடுக்கக்கூடிய ஆர்பிட்டர்னு சொல்லலாம். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லூனார் மிஷன் சந்திரயான்1 சக்சஸ் ஆனது மட்டும் இல்லாமல் நிலவில் நீர் இருக்கு அப்படின்ற விஷயத்த இந்தியா தான் உலகத்துக்கே முதன் முதல்ல தெரியப்படுத்துச்சு. நாசாவே நிலவில் தண்ணி இல்லைன்னு சொல்லி மார்ஸ் பக்கம் அவங்க கவனத்தை திருப்பினதுக்கு அப்புறமும், இல்லை நிலவில் தண்ணி இருக்குன்னு நிரூபித்த நாடு இந்தியா தான். அடுத்து சந்திரயான்2. இந்த சந்திரயான்2 அனுப்பப்பட்டதுக்கான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அனுப்பப்பட்ட சந்திரயான்1 நிலவை வெறும் ஃபோட்டோஸ் மட்டுமே எடுத்து அனுப்பிட்டு இருந்தது. ஆனால் சந்திரயான்2 லேண்டர் மற்றும் ரோவர் மூலமாக நிலவில் தரையிறங்கி கம்ப்ளீட்டாக ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அனுப்பப்பட்டது. நினச்ச மாதிரியே சந்திரயான்2 சக்சஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணப்படுது. ஆனால் நிலவில் போய் இறங்கிறதுக்கு முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட 3 லட்சம் கிலோமீட்டர் தாண்டின சந்திரயான்2 கடைசி 2 கிலோமீட்டரில் ஃபெயில் ஆகிடுச்சு. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பெரிய இழப்பு. நம்ம சயின்டிஸ்ட்க்கும் இந்த மிஷனில் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணவங்களுக்கும் இது எவ்வளோ வலியை கொடுத்துருக்கோம். அன்னைக்கு சந்திரயான்2 ஃபெயிலியர் ஆனப்போ உலகமே பார்த்து சிரிச்சதை முறியடிச்சு, இந்தியாவால் நிலவோட தென் துருவத்துக்கு போய் இறங்க முடியும்னோ 14 நாட்கள், அதாவது முழுசாக 2 வாரம் நாம் நினச்ச மாதிரி ரிசர்ச் ஒர்க் பண்ண முடியுங்கிறதையும் இந்த உலகத்துக்கு காட்டதான் இப்போ 3வதாக சந்திரயான்3 அனுப்பப்பட்டிருக்கு. சரி, இதோட மெயினான கோலாக இஸ்ரோ தரப்பிலிருந்து 3 விஷயம் சொல்லப்படுது. முதல்ல சாஃப்ட் லேண்டிங், அதாவது ஏனோதானோன்னு போய் நிலவில் விழாமல் குறிச்ச இடத்துல ஸ்மூதாக பாதுகாப்பாக லேண்ட் ஆகிறது தான் சாஃப்ட் லேண்டிங். 2வது கோல், நம்ம ரோவரால நிலவில் மூவ் பண்ண முடியும், அதாவது ஒரு வண்டி மாதிரி நிலவில் நகர முடியும்னு ப்ரூவ் பண்ணணும். 3வது, நிலவோட மேற்பரப்பில் சில ஆராய்ச்சிகளை மேற்கொள்றது. இப்போ அனுப்பப்பட்ட இந்த சந்திரயான்3 மூலமா ஏற்கனவே அனுப்பப்பட்ட சந்திரயான்1 ஆர்பிட்டர் உதவியோட டைரக்டா நிலவில் இறங்க போறோம். இதோட மொத்த வெயிட் பார்த்தீங்கன்னா 3900 kg. இதோட ப்ரொபல்ஷன் மாடியூல் 2148 kg, லேண்டர் 1752 kg, ரோவர் 26 kg. இதில் லேண்டர் அண்ட் ரோவர் தான் டைரக்டாக நிலவில் போய் மெயினாக இறங்க போகுது. இந்த நிலவில் போய் கால் வைக்கக்கூடிய லேண்டருக்கு நாம் வச்சிருக்கிற பேர் விக்ரம், ரோவருக்கு வச்சிருக்கிற பேர் பிரக்யான். சரி, இப்போ வீடியோவோட மெயின் கண்டென்ட்டுக்கு, அதாவது சந்திரயான்3 இருந்து உலகத்துக்கு ஏதோ மெசேஜ் வந்திருக்குன்னு சொன்னேன்ல, அது என்னன்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி, நம்ம தமிழ் டேல்ஸ்கேப் சேனலை இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிலவில் ஆய்வு செய்ய அனுப்பப்பட்ட சந்திரயான்3 விண்கலம் 3 நாளைக்கு முன்னாடி நிலவோட சர்ஃபேஸ், அதாவது மேல் பகுதியை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கு. இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த காட்சி
நிலவோட மேல் பகுதி. இது இந்திய விண்வெளி ஆய்வு மையம் இஸ்ரோ வெளியிட்டிருக்கு. இந்த நிலையில நிலவோட சுற்றுவட்ட பாதையில நுழைஞ்சிருக்க கூடிய சந்திரயான் 3 உயரத்தை வெற்றிகரமா 5வது முறையா விஞ்ஞானிகள் குறைச்சிருக்காங்க. நிலவில இருந்து 1437 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பயணம் மிக சரியான முறையில் நடந்துகிட்டு இருக்குன்னு இஸ்ரோ தெரிவிச்சிருக்காங்க. நிலவுக்கு போய் வெற்றிகரமா சேரக்கூடிய நாளா August 23 or 24 கணிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஸ்ரீஹரிகோட்டால இருந்து நிலவை போய் ரீச் பண்றதுக்கு எடுக்கக்கூடிய நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 40 நாட்கள். இதுவே அமெரிக்கா 50 வருஷத்துக்கு முன்னாடி நிலவுக்கு போக எடுத்துக்கிட்ட நாட்கள் வெறும் 4 தான். இதுலயும் சவுத் போல் ஆஃப் மூனுக்கு இதுவரைக்கும் எந்த நாடுமே போனதில்லை. நாம தான் முதல்ல போக போறோம்னு நினைக்கிற இந்த நேரத்துல நமக்கு போட்டியா ரஷ்யாவோட Lunar 25 சொல்லப்படுற அவங்க மூன் மிஷன் கிட்டத்தட்ட 50 வருஷம் கழிச்சு August 11 லான்ச் பண்ணப்படுது. என்னதான் ரஷ்யாவோட விண்கலம் லேட்டா லான்ச் ஆனாலும் நம்ம விண்கலம் போய் எப்போ லேண்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோமோ, அதாவது August 23 or 24 அதே நாளில் தான் தென் துருவத்துக்கு ரஷ்யாவால் அனுப்பப்படுற விண்கலமும் லேண்ட் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. பை சான்ஸ் நமக்கு ஃபியூ அவர்ஸ் முன்னாடியே கூட போய் லேண்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இப்போ இந்த உலக நாடுகளோட பார்வை முழுக்க முழுக்க நிலவோட சவுத் போல்னு சொல்லப்படுற தென்துருவ பகுதியில் யார் போய் முதல்ல வெற்றி கொடியை ஏற்ற போகிறாங்கங்கிறத பார்க்கறது தான் இருக்குது. ஈவன் நாசா கூட சவுத் போல் சம்பந்தமாக ஆய்வு பெருசாக பண்ணலை. ஆனால் இந்தியா இவ்வளோ பெரிய டாஸ்கை நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லி கையில் எடுத்திருக்கு. சரி, இப்போ நமக்கு போட்டியாக ரஷ்யாவால் அனுப்பப்படுற விண்கலத்தை பற்றி பார்க்கலாம். ரஷ்ய விண்வெளி நிறுவனமான ராஸ்காஸ்மோஸ் அவங்க Lunar 25 விண்கலம் நிலவுக்கு செல்ல 5 ஆகும்னும், அதுக்கப்புறம் துருவத்துக்கு பக்கத்தில் உள்ள 3 தரையிறங்கும் தளங்களில் ஏதாவது ஒன்றில் இறங்கிறதுக்கு முன்னாடி நிலவோட சுற்றுப்பாதையில் 5 to 7 வரை செலவிடும்னும் அவங்க தரப்பில் சொல்லப்படுது. இப்போ ஒரே நேரத்தில் இந்தியா மற்றும் ரஷ்யாவோட விண்கலம் தரையிறங்கினா பிரச்சனை வராதான்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு 2 வெவ்வேறு தரையிறங்கும் பகுதிகளை திட்டமிட்டிருப்பதுனாலையும் நிலவில் போதுமான இடம் இருக்கிறதுனாலையும் 2 ஒன்றுக்கொன்று வழியில் வராதுன்னும், இதனால விண்கலங்கள் குறுக்கிடுவதோ இல்லை மோதுவதோ போன்ற ஆபத்து நடக்காதுன்னும் தெளிவாக ராஸ்காஸ்மோஸ் தரப்பில் சொல்லப்படுது. நாம் அனுப்பின விண்கலம் நிலவில் 2 இருக்க போகுது. ரஷ்யாவோட விண்கலம் எத்தனை நாள் நிலவில் இருக்க போகுது, என்ன ஆராய்ச்சி பண்ண போகுது, இதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். 1976 அப்புறமா ஏறக்குறைய 50 பிறகு ரஷ்யாவோட முதல் மூன் மிஷன் இந்த Lunar 25. சுமார் 800 எடையை கொண்ட 4 லேண்டர் சந்திரனோட தென் துருவ பகுதியில் August 24 தொடும்னு எதிர்பார்க்கப்படுது. மாஸ்கோவுக்கு கிழக்கே 3450 தொலைவில் உள்ள வாஸ்டோக்னி காஸ்மோட்ரோம்ல இருந்து August 11 இந்த விண்கலம் ஏவப்படுது. இந்த விண்கலம் 1.8 எடையும் 31 அறிவியல் உபகரணங்களையும் சுமந்து கொண்டு தரையிறங்க போகுது. Lunar 25 முதன்மை பணியாக சொல்லப்படுறது 15 ஆழத்தில் இருந்து மண் மற்றும் பாறை மாதிரிகளை சேகரித்து சவுத் போல்ல உறைந்த நீரை, அதாவது ஐஸ் கட்டியை சோதிக்கிறது. இது ஃபியூச்சரில் மனிதன் நிலவில் வாழ்றதுக்கு சாத்தியமான மேற்கொள்ளப்படுற முக்கிய ஆராய்ச்சியாக கருதப்படுது. இந்த ஆராய்ச்சி 2 or 2 இல்லைங்க, 1 இந்த Lunar 25 நிலவில் இருந்து ஆராய்ச்சி பண்ண போகுது. இதில் யாரோட மிஷன் சக்ஸஸ் ஆக போகுது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.